ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பிளாக் தான். ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர் அண்ட் சரவணா ஸ்டோரில் நான் பண்ண ஷாப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் வாங்கின ஸ்டட்டு, ரெட் கலரில். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபீஸ். நல்லா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கின ஒரு சாப்பிங் போர்டு தான். நல்லா ஸ்டர்டியாக இருந்தது, ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 158 ரூபீஸு. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இது ஒன்று பிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் பாக்ஸு தான். இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்காக எங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து கூலர் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபீஸ். இது வந்து சரவணா ஸ்டோரில் கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் வாங்கின கூலர் வந்து 150 ரூபீஸு. இது வந்து ஜென்ஸ் மாடல் யூஸ் பண்ணுற மாதிரி. இதோடய இது குவாலிட்டி வெளியில் கொஞ்சம் வாங்கினா இதை விட மேபி கம்மியாக கிடைக்கலாம். 150 ரூபீஸ்க்கு அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது ஷேவிங் ரைசர். இது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸு. இது வந்து நான் உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன், 1-2 எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஸ்பூன் மாதிரி வாங்கியிருந்தேன், உப்பெல்லாம் வந்து போடுறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன், இந்த வாலில் ஒட்டி வச்சா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 4 வந்து 38 ரூபீஸ் கொடுத்துருந்தாங்க. டிசைன் நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து இதுவும் ஒன்று பிக் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா ஒட்டிக்குதும் செவத்தில் இந்த ஹூக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷு, ஹிமாலயா ஃபேஸ் வாஷு. இது வந்து ஆக்சுவலி ஃபேஸ் வாஷ்க்காக நான் வாங்கலை. ஸோ ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய இடத்துல வந்து இந்த ஹேண்ட் வாஷ் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்காக இது ஒரு சேஃப்டி பர்பஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பேக்லேயும் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். ஸோ 15 ரூபீஸ் தான் 2 எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இது ஒரு ஹேண்ட் வாஷாக தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கின கூலர் வந்து இது. இது வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மாடலு. இதுவுமே வந்து நான் பாண்டியன் ஸ்டோரில் தான் 150 ரூபீஸ்க்கு வாங்கினேன். மாடலும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ஒன்றும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் எடுத்துட்டும். ஸோ மாடலும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேண்டு, நல்ல புசு புசுன்னு 10 ரூபீஸ்க்கு பாண்டியன் ஸ்டோரில் தான் இதுவும் வாங்கினேன். கொண்டெல்லாம் போட்டால் டைப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து இன்னுமே என்னால் நம்ப முடியல, இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் இது வாங்கினேனா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதிரம் வந்து 15 ரூபீஸ் சொல்லிவிட்டு பாண்டியன் ஸ்டோரில் சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து ஒன்று வந்து கோல்டன் கலர்லேயும் இன்னொன்று வந்து ஒயிட் கலர்லேயும் எடுத்திருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு இதுலேயே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பாகவும் இருக்குது, உங்களுக்கு டைட்டும் பண்ணிக்கலாம் லூஸும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஒன்று ஒரே ஒரு விரலில் போட்டாலையும் உங்களுக்கு கை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர் போனீங்கன்னா இந்த ரிங்கை வாங்காமல் வராதிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லா கவர் ஆகுது. ஸோ எனக்கு வந்து எனக்கு ரெண்டும் என்னோடய சிஸ்டருக்கு ஒன்றும் வாங்கினேன், அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர் பாக்ஸு. இது வந்து நார்மல் இந்த முக்கண்ணாடியெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி பாக்ஸ் நிறைய உடஞ்சி போயிடும் நிறைய வீட்டில். ஸோ சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விற்குது, 19 ரூபீஸ் தான். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். ஆப்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5th ஃப்ளோரில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 19 ரூபீஸ், நிறைய மிரர் பாக்ஸும் இருக்குது, நீங்கள் செக் வேணால் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் பவுச்சு தான் உங்களுக்கு. இது வந்து ட்ராவல் பண்ண போகிறதுனால நிறைய திங்ஸ் வந்து அப்படியே நம்ம பேக்குள்ளே போடுறதுனால டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஜிப் பவுச்சில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பவுச்சுக்குள்ளேருந்து நம்ம ஜஸ்ட் எடுத்து மட்டும் என்ன வேணுமோ பிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதோடய ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், 12 ரூபீஸு. அதனால் 2 நான் எடுத்துகிட்டேன், சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இது வந்து இதுவுமே உங்கள் பவுச் தான். இது வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்க்காக என்னோடய ஆஃபீஸ் டேபிளுக்காக வாங்கியிருந்தேன். எல்லாமே இந்த பென்சில் லப்பர் அங்கங்கே போட்டுறதுனால இந்த ஒரு பர்ஸ்குள்ளே போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸுமே ரொம்ப கம்மி, 15 ரூபா தான். ஸோ அது மாதிரி இந்த பிங்க் கலர் ஒன்று வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெயில் பாலிஷ் லவர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வாட்டியும் போனால் 2 நெயில் பாலிஷ் நான் பிக் பண்ணியிருக்கேன். அந்த நெயில் பாலிஷ் தான் நான் இப்போ வந்து வச்சிட்ருக்குறது, ப்ளூ அண்ட் பிங்க்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப்பு. இது வந்து குட்டி குட்டி ஹேர் வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கினேன், 15 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் வாங்கியிருந்தேன், 2 எடுத்தால் 70 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டாப் வச்சு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். இது வந்து t.nagar ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கியிருந்தேன், 150 ரூபீஸு. அவங்கக்கிட்ட வாங்கும்போது வாட்ச் ஓடிச்சுங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஸ்டக்காக இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் அதை பட்டனை இழுத்துட்டு மறுபடியும் லாக் பண்ணதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பேக்கெட் சிப் வாங்கியிருந்தேன் 10 ருபீஸு. இது வந்து கொண்டைக்கெலாம் போடுவாங்களே அதுவும் இதுவும் சேம் 10 ருபீஸ் தான் பாண்டியன் ஸ்டோரில். நான் வாங்கினதுலேயே மிகப்பெரிய அமௌண்ட் எப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான், 478 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பாண்டியன் ஸ்டோரில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாடல் என்னென்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பின்னாடியே உங்களுக்கு அந்த கேட்டலாக்ல கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஹேர் அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேர்லி ஹேர், ஸ்ட்ரெயிட்னிங் ஹேர், நான் வாங்கினது வந்து கேர்லி ஹேரு. ரொம்ப நேச்சுரலாக இருக்க ஹேர், ரெண்டு டைப் ஆஃப் ஹேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரலாக இருக்குது, இன்னொன்று வந்து தெரியுது அது எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்க மாதிரி. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோரில் வந்து ஸ்டீல் பாட்டில் வாங்கியிருந்தேன், 150 ருபீஸ். சூப்பராக இருக்குது இது, இது வேணால் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் சரணா ஸ்டோரில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனுக்கு, என்னோடய ஹஸ்பண்டோடைய ஃபோனுக்கு வந்து பேக் கவர் வாங்கியிருந்தேன், லாவெண்டர் கலரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு 150 ருபீஸ் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது அது பார்கிங் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்டி போயிட்டு உங்களுக்கு பார்கிங் நாங்கள் கேட்டிருந்தோம், 150லேருந்து 130 வந்து எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கும் வாங்கியிருந்தேன் க்ரீன் கலர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தோம் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் பேட் வாங்கியிருந்தோம், இதோடைய ப்ரைஸ் வந்து 38 சம்திங்கு. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய டேபிள் மேலே வைக்கிறதுக்காக. சாரி, 39 ருபீஸு. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.